சாதாரண தர பரீட்சையில் வந்த கேள்விகளையும் அந்த கேள்விகளுக்கான விடைகளுக்கான விளக்கங்களையும் வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்ப்போம், முதலாவது கேட்டிருக்காங்க, எம்சிக்யூவில் முதலாவது கேட்டிருக்காங்க, உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு. ரைட், உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு இது வந்து சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து நின்றால் கொடுத்துருக்காங்க விட பாருங்கள், களம், விளையம், அதே மாதிரி அங்கம், தொகுதி. இதில் கொடுக்கப்பட்ட நான்குக்குமான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கான விடையை நீங்கள் எழுத முடியும். ஸோ இப்போ களம் என்றால் என்ன, விளையம் என்றால் என்ன, அங்கம் என்றால் என்ன, அதே மாதிரி தொகுதி என்றால் என்னன்றது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும். இதுக்கான விடையும் உங்களுக்கு உங்கள் புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொன்றாக வந்து பார்ப்போம். இதில் என்னென்றால் இது ஒரு தனிக்கேள்வியாக இதில் உங்களுக்கே தெரியும், நேரடியாக வந்து களம் என்றால் என்னன்றது தான் இது குறிக்குது. அதாவது உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டலகு, கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களம், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ விளையம் என்ற ஒரு கேள்வி வரையக்கில், அல்லது அங்கம் என்ற ஒரு கேள்வி வரையக்கில, தொகுதி என்றால் என்னன்ற ஒரு கேள்வி வரையக்கில, இதை நாங்கள் இப்படி வந்து அதுக்கான விடை எழுதுறன்றது தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ நாங்கள் என்ன கட்டாயம் களம் மட்டும் இல்லாமல் விளையம் என்றால் என்ன, அங்கம் என்றால் என்ன, தொகுதி என்ன என்னன்றதை தெரிஞ்சு கொள்ள வேணும். ஸோ இதில் வந்து பார்ப்போம், முதலாவது விட முதலாவது எம்சிக்கு வந்து பார்ப்போம், முதலாவது களம் என்றால் என்னென்றால். களம் என்றால் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டியது, இது ஒரு வேளை திருப்பி கூட வரலாம், ரெண்டாவது செகண்ட் பார்ட்டில் கூட கேட்கலாம். களம் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, உயிர் அங்கி, கட்டாயம் ஒரு உயிருள்ள அங்கியாக இருக்கணும். இதை நாங்கள் ஏற்கனவே வந்து வீடியோ தொகுதியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ உயிரங்கின்ற அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டலகு, அல்லது உயிரங்கியின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டலகு தான் களம். இதை ஞாபகம் வச்சுருந்தாலே உங்களுக்கு வந்து களம் என்றால் என்னன்றதோ அல்லது களத்தில் எந்த கேள்வி வந்தாலோ இதை வச்சு கொண்டு நாங்கள் முடியளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். களம் சார்ந்த இந்த கேள்விக்கும் களம் என்றால் என்னன்றது அடிப்படை. ஸோ களம் என்றால் உயிரங்கியின் கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அலகு. இதில் ரெண்டு விஷயம் முக்கியம், ஒன்று தொழிற்பாடு, ரெண்டாவது கட்டமைப்பு. இதை விட மிக முக்கியமான விஷயம் அது கட்டாயம் உயிரங்கியாக இருக்கணும். ரைட்டு, உயிருள்ள அங்கிகளுக்கு மாத்திரம்தான் களம் என்ற விஷயத்தை நாங்கள் கதைக்க போகிறோம். அது மாதிரி விளையமண்டா எல்லாமே வந்து கட்டாயம் அது உயிருள்ள அங்கியாக வந்து இருக்க வேணும். ரைட், ரெண்டாவது பார்ப்போம், திறப்பட விலையில் ரெண்டாவது விளையமண்டா என்னென்ன வந்திருக்காங்க. விளையமண்டா உங்களுக்கு தெரியும் என்ன, குறித்த தொழில் அல்லது தொழில்களை ஆற்றுவதற்கு சிரத்தலடைந்த பொதுவான உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட கலக்கூட்டம். ரைட், ஒரே மாதிரியான கலங்களாகவும் இருக்கணும், ஒரே தொழிலையும் செய்யணும். ரைட், ஒவ்வொரு தொழிற்பாடுகளை செய்கிற கலங்கள் ஒன்றாக சேர்ந்து விளையத்தை உருவாக்காது. அப்போ என்ன செய்யணும், குறித்த தொழில் அல்லது தொழில்களை ஆற்றுவதற்கு குறித்த ஒரு தொழில் அல்லது தொழில்களை ஆற்றுவதற்கு சிரத்தலடைந்த முக்கியமாக ஞாபகிக்க வேண்டியது, குறித்த தொழில் அல்லது தொழில்களை ஆற்ற சிரத்தலடைந்த பொதுவான உற்பத்தி தோற்றுவாய் கொண்ட கலக்கூட்டம், பொதுவான உற்பத்தி தொற்றுவாயை கொண்ட கலக்கூட்டம் என்ன, விளையம். ரைட், அப்போ இது முதலாவது களமண்டா என்னென்னு பார்க்க, அது கட்டாயம் உயிருள்ளங்கிக்கு வந்து கதைக்க போகிறோம். ரெண்டாவது கட்டமைப்பில் தொழில்பாட்டு அடிப்படை அழகு. விளையம் என்று கதை கேட்கல, குறித்த தொழிலில் தொழிலை ஆற்றுவதற்கு சிரத்தலடைந்த பொதுவான உற்பத்தி தொற்றுவாய், இந்த ரெண்டும் வந்து முக்கியமான விஷயம் கொண்ட கலத்தின கூட்டம் தான் விளையம். இப்போ இதை நாங்கள் ரெண்டையும் வந்து பார்த்துடலாம். அடுத்தது வந்து கேட்குறாங்க அங்கம்ன்றது. இந்த இளையம் களம் ரெண்டுமே வந்து என்னென்றால் அடிக்கடி நாங்கள் கேள்வி எழுக்கும் வந்து பார்த்துருப்போம். இப்போ அங்கம் அதே மாதிரி தொகுதி என்று வரைக்கும் அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு அது தரப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அங்கங்களும் அதே மாதிரி தொகுதிகளும் அந்த
அங்கங்கள் சேர்ந்து ஒரு தொகுதி, ஒரு சாமி பாட்டு தொகுதி. என்ன சாமி பாட்டுக்குள்ளே உள்ள நுரையீரல்ன்றது ஒரு அங்கம். அப்போ அங்கங்கள்னால் என்னென்னு தெரியாமல் நாங்கள் என்ன தொகுதிகளை வந்து படிக்கிறாது. தனித்தனி கிடைப்பு, உதாரணத்துக்கு வந்து குருதிச்சுற்றுற தொகுதி என்றால் குருதிச்சுற்றுற தொகுதியில் நிறைய அங்கங்கள் இருக்கும். இப்போ இதயம்ன்றது ஒரு தனி அங்கம், ரைட். அதேமாதிரி நாடி நாளம்ன்றது ஒரு அங்கம், ரைட். இப்படி வந்து பகுதிகள் வந்து இருக்குது. பகுதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்யப்போகுது, தொகுதியை வந்து உருவாக்க போகுது. அதாவது அங்கம் என்னென்று பார்ப்போம். ஒரு தொழில் ஆற்றும் பௌதிக தொடர்பு கொண்ட அல்லது தொடர்பு காட்டும் கலக்கூட்டம், ரைட். ஒரே தொழில் ஆற்றணும், அதே மாதிரி பௌதிக தொடர்பு கொண்ட கலக்கூட்டம் அங்கம் அல்லது விளைய கூட்டம் அங்கம், ரைட். ஒரு தொழில் ஆற்றும் ஒரு தொழில் ஆற்றணும் கமா பௌதிக தொடர்பு காட்டும் அல்லது கொண்ட கலக்கூட்டம். இதில் முக்கியமான விஷயம், ஒரே தொழிலாற்றணும் பௌதிக தொடர்பு காட்டும். இது ஒரு வித்தியாசமான வார்த்தை. இது ரெண்டுக்குமே அடங்காமல், கலமொழியத்தில் சாராமல் இதில் ஒரு தொடர்பு காட்டணும், பௌதிக தொடர்பு காட்டும். ஒன்றொன்று தொடர்பு கொண்ட கலக்கூட்டம் அல்லது விளைய கூட்டம்னு சொல்லலாம், ரைட். அதான் அங்கம் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது தொகுதி, ரைட். பல அங்கங்கள் ஒரு தொழிலை புரிவதற்கு இணைந்திருக்கின்ற, ரைட், அங்க கூட்டம். அங்கங்களோட கூட்டம் ஒரே தொழிலை ஆற்றுவதற்கு இணைந்துள்ள அங்க கூட்டம்தான், ரைட். எது தொகுதி, ஒரு தொழிலை, அது முக்கியம், ஒரு தொழிலை ஆற்ற அல்லது புரிய இணைந்துள்ள பல அங்கங்கள் அல்லது அங்க கூட்டம் என்னென்ன ஒரு தொகுதி என்று அழைக்கப்படும். பல தொழில்கள் ஆற்றுவதற்கு இணைந்துள்ள அங்க கூட்டம், ரைட். இதான் வந்து என்ன செய்ய போது நாங்கள் எங்களை தொகுதி என்று சொல்லி சொல்ல போகிறோம். இப்போ இதை விட நாங்கள் இந்த கேள்வி சார்ந்து கதைக்கிறண்டால் சில போல் அநேகமாக பார்த்திங்கன்னா என்ன, முதலாவது இப்போ பொதுவான கேள்விகள் உங்களை என்ன சொல்கிறது, கலங்கள் சார்ந்ததோ அல்லது ஒரு அலகுகள் சார்ந்ததாக தான் ஒன்று ரெண்டு கேள்விகள் வந்து அடிக்கடி திருப்பி திருப்பி வர கேள்விகளாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த கேள்விகளுக்கு தயாராகிறதுக்காக தான் இப்படி வந்து என்ன செய்யப்படுறோம், ஒவ்வொன்றாக வந்து இணைச்சி இணைஞ்சு பார்க்குறோம். சில கேள்விகள் வந்து நேரடியாகவே அதே கேள்வி தான், அதே விட தான் வந்து வரும். ஆனால் இப்படி கலமன்ற உதாரணத்துக்கு வந்து கலமண்டு நாங்கள் கதைச்சோம் என்றால் அதோடு சேர்த்து விளையம் தொகுதி. இப்போ இதில் பாருங்கள், களம், விளையம், அங்கம், தொகுதி, இந்த நாலுமே வந்து களத்தோடு சார்ந்தது. இப்போ விளையம் வந்ததாச்சா களத்துலேயும் கேள்வி வரலாம், ரைட்டு. அங்கங்கள்லேயும் கேள்வி வரலாம், தொகுதியும். இப்போ இதுலேயுமே வந்து கேள்வி மாறி மாறி வர வாய்ப்பிருக்கு. இதில் எல்லாமே வந்து நினைக்க போது ஒரு கேள்வி திருப்பி அதே மாதிரி வருமானது இல்லை. பட் நாங்கள் அதுக்கு கெஸ் பண்ணி சில விஷயங்களை வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்போ அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யப்படுவோம், சில மீட்டில் வந்து பார்ப்போம். இப்போ களங்களை பொறுத்தவரையில் களம்னு எடுத்தோம்னா நாங்கள் ரெண்டு வகையான களம் வந்து பார்க்கலாம். ஒன்று தாவரம், தாவர களம். ரெண்டாவது விலங்கு களம், ரைட். அப்போ முதலாவது வந்து தாவர களம், ரெண்டாவது விலங்கு களம். அப்போ அதை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் இதில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது என்னென்னா ஒரு விஷயம் முக்கியம் எல்லாத்துலேயும் வந்து என்ன போது ஷோர்ட் நோட்ஸோ அல்லது ஏதாவது ஒரு ஞாபகப்படுத்துகிற மெட்டீரியலை வந்து நீங்கள் வச்சுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நீங்கள் எதை என்ன செய்யப்படுங்களோ கேள்வி செய்யும்போது எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மீட்டில் செய்யணும், ரைட். அப்போ அப்படி தான் வந்து நாங்கள் செய்யலாம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். இப்போ நாங்கள் இங்கே இருக்க போகிறோம் தாவரக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து சொல்ல விரும்பவில்லை, என்னென்னா நாங்கள் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோ தொகுதி வந்து இதை பற்றி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இப்படி வந்து எழுதும்போது நீங்கள் அதை பார்த்தோ அல்லது என்ன சொல்கிறீங்க, நீங்கள் படித்த விஷயங்களையும் மீட்டு எடுத்துக்கொள்ள வேணும், ரைட். அப்போ களத்தில் வந்து ரெண்டு கலம் வந்து படிச்சிருப்போம், ஒன்று தாவரக்கலம் இன்னொன்று விலங்குக்கலாம். இப்போ தாவரக்கலங்களுக்குள்ளே என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ரைட் மீட்டுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி விலங்கு களத்துக்குள்ளே என்னென்ன படிச்சிங்களோ அதை கொஞ்சம் மீட்டுக்கொள்ளுங்கள், ரைட். பொதுவாக வந்து களம் கட்டமைப்பு தான் படிச்சிருப்பீங்க, கட்டமைப்பும் கலக்கூறுகளோட தொழிலும். தாவர களத்தில் என்ன இருக்குது, விலங்கு களத்தில் என்ன, அதெல்லாம் இல்லை. ஸோ அதுக்கான வேற்றுமை ஒற்றுமை இதுகளெல்லாம் வந்து நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம், ரைட். ரெண்டாவது போகும் விளையம். விளையத்தில் வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, எங்களை பொறுத்தவரையில் பத்தாம் ஆண்டு எஸ் பத்து பதினொன்று தான் இருக்குது.
பத்தாம் ஆண்டு பேர் சாதப்பிரி கலைக்கு இல்லை, கலது மட்டும் பத்தாம் ஆண்டு வச்சுக்காங்க, பதினாம் ஆண்டு விளையத்தை பிரிக்க வச்சுக்காங்க. ஸோ விளையம் வந்து நடக்கும்போது ஒரு பெரிய பாடமாகவே வந்து அங்கே காணப்படுது. இளையத்துலேயும் வந்து நாங்கள் ரெண்டு விதமான இளையம் வந்து காணப்படும். என்ன ஒன்று தாவரம், தாவர இளையம், விலங்கு இளையம், ரைட். இதில் வந்து கொஞ்சம் நாங்கள் டீப்பாக வந்து பார்ப்போம் என்னென்றால், இதையும் நாங்கள் ஏற்கனவே வந்து வேலை செய்திருக்கோம். ரைட்டு, தாவர இளையங்களை பொறுத்தவரையில் ரெண்டு வகையான இளையம் வந்து காணப்படும். ஒன்று பிரி இளையம், ரைட், இன்னொன்று மற்றது வந்து நிலை இளையம். ரைட், இது மீட்டலுக்காக மட்டும்தான் அதை செய்கிறேன், அதெல்லாம் தெளிவாக வந்து எழுதலாட்டி கூட நீங்கள் அதை மீட்டுக்கொள்ளலாம், வாய்ஸ் கேட்குறது தானே. ஸோ அதை பயன்படுத்தி நீங்களாக எழுத பாருங்கள், அதனால் ஞாபகம் இருக்கும். ரைட், பிரி இளையங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் என்ன மூன்று வகையான பிரி இளையம். ஒன்று ஒட்டுக்கல இளையம், ஒட்டுக்கல இளையம், ரெண்டாவது புடைக்கல இளையம், மூன்றாவது வல்லுருக்கல இளையம். ரைட், நிலையங்களை பொறுத்தவரையில் பிரதானமாக ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. இவங்க பிரிஞ்சு பெருகி நிலையானதாக வந்து மாறுவாங்க. இதுதான் அடிப்படை. உங்களுக்கு நான் இதை வீடியோ தொகுதியை வந்து காணப்படுது. ஸோ அதை வந்து பார்த்து கொள்ளுங்கள். ரைட், நிலையங்களை பொறுத்தவரையில் காலும் உரியமும், உரியமும் வந்து காணப்படுது. ரைட், அடுத்தது நாங்கள் போவோம் விலங்குலயங்கள். விலங்குலயங்களுக்குள்ள வந்து நடக்கும்போது இப்படி நாங்கள் ஆக டீப்பாக வந்து படிக்கல. ஸோ அதில் வந்து தேவையான விஷயங்களை மட்டும் பார்ப்போம். ஒன்று நரம்புலயம். ரைட், நரம்புலயத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நரம்புனா அதாவது ரைட் நியூரோன கட்டமைப்பு, நரம்பு கலத்துண்ட கட்டமைப்பு வந்து படிச்சிருப்பீங்க. அடுத்தது தொழிற்பாடு ரீதியாக மூன்று பேரை வந்து படிச்சிருப்பீங்க. ரைட், ஸோ மூன்று நரம்பு கலங்கள், அப்போ அதையும் வந்து ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்தது வந்து மேலணி இளையம். ரைட், நரம்புலயம், மற்றது வந்து மேலணி இளையம். ரைட், மேலணி இளையங்களையும் வந்து என்ன உங்களுக்கு ஆடிப்பாக வந்து ஒன்றும் இல்லை. ஸோ நார்மலாக வந்து அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், கேள்விகளுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ரைட், மேலணி இளையம். அடுத்தது வந்து தொடுப்புலயம். ரைட், தொடுப்புலயத்தில் சில வழிகளில் வரலாம், குருதியோர் தொடுப்புலயம், அதாவது சில தொடுப்புலயம். ரைட், ஏன்னா அங்கங்களுக்கு இடையில் தொடர்பு வந்து எப்போ வேணும். ஸோ அதால் வந்து அது சிறு தொழிற்பிளையும். ஸோ அப்படிப்பட்ட கேள்விகள் கூட வரலாம், கேள்விகளை நீங்களே உருவாக்க பாருங்கள். அதில் அடுத்தது வந்து தசை இளையம். ரைட், தசை இளையத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன, எங்களில் உடம்புல காணப்படுற மூன்று வகையான தசை இளையம் வந்து காணப்படும். ஸோ அதை வந்து ஏற்கனவே பீரிய தொகுதி போட்டதால் என்ன ஆக டீப்பாக வந்து நான் சொல்லிடலை. ஸோ நீங்கள் வந்து தானே ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. ரைட், ஸோ இளையம் சரி. அடுத்தது அங்கங்களுக்கு போவோம். நாங்கள் வந்து தொகுதிகள் நிறைய வந்து பார்த்துருக்கோம். தொகுதிகளுக்கூடாக நாங்கள் அங்கங்களை வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு வந்து உண்மைக்கும் அங்கம் தொகுதி, அதுக்குள்ள அங்கம் பார்க்குறது ஈஸி. ரைட், நான் வந்து என்ன சொல்கிறது, மேலதிகமாக ஒன்றும் வளர விரும்ப இல்லை. ஒரு உதாரணம், இப்போ அங்கங்களை பொறுத்தவரை உதாரணங்கள் மட்டுமே காணும். ஒரு நுரையீரல், ரைட், சுவாச தொகுதி நடத்தால் நுரையீரல் ஒரு அங்கம். ரைட், அடுத்தது வந்து இதயம். இதயம் ஒரு அங்கம், உங்களுக்கு அதுக்கான தெளிவான ஐடியா வந்துட்டுனா காணும். அடுத்தது வந்து இரைப்பை, அது ஒரு அங்கம். அதே மாதிரி சிறுநீரகம். ரைட், சிறுநீர் பை, சிறுநீரகம், இதெல்லாமே வந்து அங்கங்களுக்குள்ள வரும். அடுத்தது தொகுதி. ரைட், சிலவில் வந்து இப்போ நாங்கள் இதில் வந்து கேட்குறாங்க அங்கங்களுக்கு உதாரணம். ரைட், அப்படின்னு கேட்டுட்டு ஒரு வேளை வந்து நுரையீரல், இதயம், இறப்பை என்று தந்துட்டு சமீபாடு தொகுதியோ அல்லது சுற்றோட தொகுதியோ அல்லது எங்கடன்னு சொல்கிறது இளையம், நரம்புலயமோ அப்படி ஏதாவது தந்தால் கூட. இப்போ இதுக்குள்ளே வந்து குருதியை தந்தால் அப்படின்னு நடக்கப்போகுது, அது ஒரு இளைய வயதுக்குள்ள வரப்போகுது. ஸோ குருதி ஒரு குருதி கலம். ரைட், வறுமையானு சொல்கிறது குருதி என்ன தந்தாங்கன்னா ஒரு கலமாக தான் பெயருதுவோம். ஸோ அப்போ என்னென்ன செய்ய போகிறோம், அதில் வந்து வித்தியாசப்படுத்தலாம். இதெல்லாம் என்ன அங்கங்கள். ரைட், அப்போ குருதின்றது ஒரு கலம். ரைட், அப்போ அதை இதோட வந்து ஒப்படுகிறாது. ரைட், ஸோ தொகுதியை வந்து நடக்கப்போது அப்படி வேறு வார்த்தையும் நீங்கள் வந்து கேள்விகளை பார்த்து கொள்ளலாம். ரைட், அப்போ தொகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாச தொகுதி, அடுத்தது சுற்றோட்ட தொகுதி, இதெல்லாம் வந்து நீங்கள் படித்த தொகுதிகள் தான்.
அடுத்தது சமிபாட்டு தொகுதி, அடுத்தது கழிவகற்றும் தொகுதி. இப்படி வந்து ரைட் நீங்கள் படித்த இப்போ இனப்பெருக்க தொகுதியாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நீங்கள் படித்த தொகுதிகள் தான். இதெல்லாமே வந்து தொகுதிகளுக்குள்ளே வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நுரையீரல், ரைட், சுவாச குழாய்கள் இதெல்லாம் சேர்ந்து சுவாச தொகுதியை வந்து ஆக்குது. இப்போ அங்கம்ன்றது வந்து நுரையீரல் ஒரு அங்கம், சுவாச குழாய்கள் ஒரு அங்கம். இப்போ இதெல்லாம் சேர்த்து என்ன போது சுவாச தொகுதியை, அப்போ பல அங்கங்கள் சேர்ந்து ஒரு தொகுதியை உருவாக்குது. இதைத்தான் வந்து இங்கே அங்கம்னா என்ன, தொகுதி என்ன, என்னன்னு சொல்லியிருக்கோம். அடுத்த கேள்வி வந்து பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி, ஒன்றை ஒன்று கவரும் உப அணு துணிக்கை சோடி யாது என்று சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றை ஒன்று கவரும் உப அணு துணிக்கை சோடி, இதில் பார்த்திங்கன்னா முதலாவது விட இலத்திரன்களும் நியூத்திரன்களும், அடுத்தது புரோத்திரன்களும் நியூத்திரன்களும், அடுத்தது இலத்திரன்களும் புரோத்திரன்களும், அதே மாதிரி நான்காவது விட வந்து இலத்திரன்களும் இலத்திரன்களும் ரெண்டுமே வந்து கவரமாகனு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்ப்போம் இதில் என்னென்னால், இந்த கேள்வி வந்து நாங்கள் பார்க்கும் முதலாவதே வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த புரோத்திரங்கள் நியூத்திரங்கள் இலத்திரங்கள் அவற்றின் அமைவிடம் வந்து அணு ஒரு அணு என்று எடுத்தோம்னா அதோட அமைவிடம் வந்து கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும். அந்த அமைவிடத்தை பொறுத்து தான் நாங்கள் சொல்லலாம். அந்த அமைவிடம் ஞாபகம் இருந்தாலே நாங்கள் ஈஸியாக வந்து எது எதுன்னு சொல்லி எது எது கவரும், எது எது வந்து ஏற்றமுடையது, எது எது எந்த ஏற்றமுடையது, இது ஏற்றமற்றது என்றது வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஒரு அணு என்று எடுத்தோம்னா கட்டாயம் தெரியணும் என்ன, அதுக்கு கட்டாயம் ஒரு கரு வந்து இருக்கும். ரைட், ஒரு மத்தியில் வந்து கரு வந்து காணப்படும் போது அந்த கருவை சுற்றி என்ன நடக்கும் போது இலத்திரன் மட்டங்கள் வந்து காணப்படும். இலத்திரன் மட்டங்களில் சக்தி மட்டங்கள் வந்து காணப்பட போகுது. ஒரு கிரவுண்ட் மாதிரி கிட்டத்தட்ட யோசிக்கலாம். இப்போ அந்த மத்திய பகுதியை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், கருவன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஓய் அதாவது சுற்றுவட்டத்தை வந்து நாங்கள் என்ன இலத்திரனோடுன்னு சொல்லி சொல்ல போகிறோம். ரைட் இலத்திரனோட அல்லது வந்து எங்களுக்கு ரைட் சக்தி மட்டம் இப்படி வந்து சொல்லலாம். இப்போ இதில் இலத்திரனோடன்னு நீங்கள் ஞாபகம் வச்சிக்கலே கட்டாயம் தெரியும்னா அதில் இலத்திரன் வந்து காணப்பட போகுதுண்டு. அப்போ இந்த சக்தி மட்டங்களில் சுற்றி உள்ள இந்த சக்தி மட்டங்களில் என்ன நடக்க போகுது, இலத்திரன் வந்து காணப்படும். அதனால் இஎன்என் ஃபோர் ரன் இலத்திரன்கள் வந்து காணப்பட போகுது. ரைட், அப்போ கருவில் வந்து யார் இருக்க போகிறேன்னா இலத்திரன் தவிர்த்த மிச்ச ரெண்டு பேருமே வந்து இங்கே கருவில் இருக்க போகிறாங்க. மூன்று பேர் வந்து இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். ஒரு அணு ஒன்று எடுத்தோம்னா நாங்கள் மூன்று பேர் வந்து காணப்பட போகிறாங்க. ரைட், ஒன்று யார், புரோத்தன், புரோத்தன்களும் ப்ளஸ் நியூத்திரன்களும் காணப்படுவாங்க, நியூத்திரன்களும் காணப்படுவாங்க. அப்போ கரு ஒன்று எடுத்தோம்னா என்ன நடக்க போகுது, ரைட் இது கரு, இது சக்தி மட்டம், ரைட் இது வெளியோடு, ஓடு என்று வச்சாலும் அல்லது வெளியோடுன்னு சொல்லுவோம். ரைட், ஸோ கருவில் வந்து யார் இருக்க போகிறாங்க, ரெண்டு பேர். ஒரு ஆள் வந்து புரோத்தன், அதே மாதிரி நியூத்திரன். வெளியில் வந்து யார், இலத்திரன் இருக்க போகிறார். இதில் என்னென்றால் எப்போவுமே ஒரு அணுவை பொறுத்தவரையில் நாங்கள் அணுன்னு சொல்லும்போதே என்ன நடக்கும்போது அது ஏற்றம் வந்து பூஜ்ஜியம், அதாவது மொத்த ஏற்றம் அல்லது என்ன சொல்கிறது விளைவு ஏற்றம் ஏதோ அப்படி சொன்னாலும் சரி அதன் ஏற்றம் வந்து பூஜ்ஜியமாக காணப்படும். அணுவாக இருக்கும்போது அது அயனாக மாறும்போது தான் என்னென்ன ஏற்றம் வரும். ஓகே, இப்போ இந்த அணுவன்று எடுக்கும்போது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த மூன்று பேரை வச்சு கொண்டு தான் நாங்கள் இதை அணு ஒன்றே உண்மைக்கு சொல்ல போகிறோம். அதாவது இவருடைய ஏற்றம் இலத்திரங்களை பொறுத்தவரையில் எப்போவுமே மைனஸ் ஏற்றத்தை பெறும், புரோத்திரங்கள் ஏற்ற பொறுத்தவரையில் எப்போவும் ப்ளஸ் ஏற்றத்தை பெறும், நியூத்திரன்கள் எப்போவுமே பூஜ்ஜியம். ஸோ நியூத்திரனை பொறுத்தவரையில் பூச்சி ஏற்றம் வந்து காணப்பட போகுது. ஸோ புரோத்திரங்களை என்ன நடக்க போகுது, புரோத்திரங்கள் ப்ளஸ் ஏற்றத்தையும் இலத்திரன் வந்து மைனஸ் ஏற்றத்தையும் பெறும். இதில் என்ன ஒரு விஷயம் என்றால் கட்டாயம் வந்து என்ன, அணு வந்து பூஜ்ஜியமாக இருக்கும். ரைட், அணு வந்து என்ன, அணுண்ட ஏற்றம் பூஜ்ஜியம், மொத்த ஏற்றம் அணுண்ட விளைவு ஏற்றம் வந்து பூஜ்ஜியம். அப்போ புரோத்திரங்கள் ப்ளஸ் கமா இலத்திரன்கள் மைனஸ் இது ரெண்டும் தான் வந்து இங்கே பெரிய பெரிய ஒரு பங்கை வந்து வகிக்க போகிறேன். ரைட், அப்படி யார் என்ன செய்ய போகிறேன்னால் ஒருவேளை இந்த கருவில் இருக்கிற புரோத்திரண்ட எண்ணிக்கை ஒரு பத்துண்டு வைப்போம். அப்போ பத்து ப்ளஸ் வந்து நடக்க போகுது இந்த குறிப்பிட்ட ஒரு அணுவுக்கு வந்து காணப்பட போகுது. அதே அளவான மைனஸ் ஏற்றம் காணப்பட்டால்தான் அது அணு. ரைட், ஸோ அதே பத்து மைனஸ் வந்து அதே அந்த அணுவில் வந்து காணப்பட வேணும். அப்போ அந்த அணுவில் வந்து பத்து மைனஸ் காணப்பட்டால் என்ன நடக்கும் போது அது வந்து கட்டாயம் பூஜ்ஜிய ஏற்றத்தை வந்து விளைவு ஏற்றம் பூஜ்ஜியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு
இதை வந்து நான் கர்வ் கொண்டு எடுக்கிறேன், இதில் வந்து உங்களுக்கு தெரியும் ப்ளஸ், இதை வந்து நான் ஓடு, இது மைனஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து விளைவேற்றம் பூஜ்ஜியமாக வர வேணுமென்றால் கட்டாயம் என்ன நடக்கணும், இது பத்து ப்ளஸ் இருந்தால் பத்து மைனஸ் இருக்கணும், ரைட். அப்போ இவங்க ரெண்டு பேரும் தான் ஏற்றத்தை வந்து என்ன செய்ய போகிறாங்க, ஒன்று ஒன்று கவர போகிறாங்க. யார் யார்? புரோத்திறனும் இலத்திறனும், இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன செய்ய போகிறாங்க, ஒன்றே ஒன்று கவரும். அப்போ இந்த இதே கேள்வி மையமாக வச்சு என்ன செய்ய போகிறோம், இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். ஏற்றமற்ற கூறு, ரைட், ஒரு கரு ஒன்று, ஒரு அணு அணு ஒன்று எடுத்தோம்னா கட்டாயம், அல்லது கரு அணு ஒன்று கரு ஒன்று எடுத்தோம்னா ஏற்றமற்ற கூறு நியூத்திரனாக இருக்கும், ரைட். இவர் வந்து என்ன எங்கள்ட்ட திணிவனில் பங்களிப்பு செய்வார், உங்களுக்கு தெரியும் என்ன, புரோத்திரண்டையும் நியூத்திரண்டையும் கூட்டுத்தொகை தான் என்ன, திணிவன். ஸோ அப்போ திணிவனில் திணிவில் பங்களிப்பு செய்வார், ஆனால் ஏற்றத்தில் பங்களிப்பு செய்ய மாட்டேன். ஸோ திணிவன் எதை வச்சு கொண்டு நாங்கள் எழுத போகிறோம்னு கேட்டால் கூட நீங்கள் என்ன செய்யணும், இங்கே புரோத்திரன் ப்ளஸ் நியூத்திரன் அது ரெண்டையும் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். ஸோ இலத்திரன்கள் அணு ஒன்று வந்து சுட்டி காட்டும். ஸோ புரோத்திரனும் நியூத்திரனும் என்ன செய்ய போது, எங்களோட திணிவண்ணை வந்து சுட்டி காட்டும், ரைட். ஸோ இதான் வந்து இந்த ரெண்டாவது கேள்விக்கான விடை.